ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு காடை ரோஸ்ட்டு தான் ரெசிபி. காடை ரோஸ்ட்டு இல்லைனா காடை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 6 காடை நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். அதோடய லெக் பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் போல் பட்டை லவங்கத்தூள், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணல் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே திருப்பி விட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். வெந்து வர ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய் கீனி போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நான் பிரட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டோன்னா ஒரு லேயர் மாதிரி அதில் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னொரு தடவை பிரட்டி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து அது நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டு எடுத்தோன்னா நம்மளோட காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போது தான் என்னோடய புது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். ஸோ இன்னும் நான் டேஸ்டியான எம்மியான டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸை உங்களுக்கு எடுத்துகிட்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.